எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சாது சந்நியாசிகளுக்கு ராஜயோக ஞானம் எப்படி கொடுப்பது ஒரு ஆத்மா இப்படி கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது சாது சந்யாசிகள் பக்தர்களா இருக்காங்க பெரிய சேவை பண்றாங்க ஆனா சிவனை உண்மையா புரிஞ்சுக்கல அவங்க பக்தியில எப்படி தெரிஞ்சிருக்காங்களோ அதை வச்சு அவங்க நினைவு பண்றாங்க இவங்களுக்கு இறை ஞானம் கிடைக்கணும் அந்த ராஜயோக ஞானம் கிடைக்கணும் மிக விரைவில் கிடைக்கணும் இதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அமிர்த வேலையில் கனெக்ட் பண்ணுறாங்க இறைவங்கிட்ட அதாவது இந்த சாது சன்னியாசிகளை எமர்ஜ் பண்றாங்க பரமாத்மா கிட்ட சக்தி வாங்கி கொடுக்குறாங்க இவங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் ராஜயோக ஞானம் கிடைக்கணும் அப்படின்னு கனெக்ட் பண்ணுறாங்க இவங்க கேட்குற கேள்வி என்னென்னா இப்படி கனெக்ட் பண்ணாவே அவங்களுக்கு ராஜயோக இன்றைக்கி இன்னைக்கில் நாளைக்கு கிடைச்சிடுமா அப்படின்னு கேட்குறாங்க இது ஃபஸ்ட்டு கேள்வி இது ஃபர்ஸ்ட் ஆன்சர் கொடுத்துட்டு அவங்க அடுத்த கேள்வி கேட்டாங்க அது அப்புறம் பேசுவோம் ஓகே இது வந்து கண்டிப்பாக நடக்கும் நடக்க வேண்டிய டைம்ல நடக்கும் அதாவது ஒவ்வொருத்தருக்குமே ராஜயோக நாலேஜ் எப்போ கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பக்தியோட கோட்டா முடிக்கும் போது கிடைக்குது ஓகேவா பரமாத்மாவே சொல்றாரு உங்களை நான் சிஸ்டம் கூட கொண்டு வந்தது வந்து நான் தான் நான் உங்களை டச் பண்ண நீங்க உள்ள வந்துட்டீங்க அப்படின்றாரு அப்படின்னா நான் அறுபத்தி மூணு ஜென்மமா பக்தி பண்ணோம் ஆனால் இந்த பிரிவினத்தில் ஞாபகமே இல்லை நான் அறுபத்தி மூணு ஜென்மமாக பக்தி பண்ணியிருக்கோம்னு டக்கு நம்ம வர வேண்டிய டைமில் நமக்கு டச் ஆகுது திடீர்னு எப்படி ஏதோ ஒரு வழியில் அது வந்து யூடியூப் வீடியோ பார்த்தேன் நான் டிவி பார்த்தேன் சிஸ்டர் சிவானியோட ஒரு கிளாஸ் பார்த்தேன் உடனே அடுத்த நாள் சென்டருக்கு போனேன் சில பேர் நம்ம யூடியூப் சேனலை பார்த்துருக்காங்க சில பேர் வேறு ஏதோ யூடியூப் சேனல் பார்த்துருக்காங்க சில பேர் நடந்து போகும்போது சென்டரை பார்த்துருக்கேன் இப்படி அப்படியே அப்படியே கதையெல்லாம் கேட்டு எப்படியோ சிஸ்டம் கூட வந்துறாங்க அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டச் ஆகுது இதே தான் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த மாதிரி ஃபரிஸ்தான் ஆகிறாங்களே நூற்றுக்கு நூறு பாஸ் ஆகி ரெண்டு மூணு மாதம் சூட்சம் மாதிரத்தில் இருக்கவங்களோட வேல்யூ வந்து தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இனிமே இந்த சிஸ்டம் டச் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படி அவங்க சிஸ்டம் இப்போ இவங்க பண்றது என்ன பண்றாங்க சாது சன்னியாசிகள் இருக்கவங்க அவங்களுக்கு டச் ஆகணும் டச் ஆகணும் கனெக்ட் பண்ணிட்டே இருக்காங்கல்ல அப்ப என்ன ஆகும் இதுக்கு மெசேஜ் போயிடும் ஓகே அப்போ இவங்க இவங்க எந்தெந்த சாது சன்னியாசிகள் வந்து அவங்க பக்தி கோட்டாங்க முடிக்கிறாங்கன்னா டக்குன்னு டச் ஆயிடும் அந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகிடும் சோ கண்டிப்பா இவங்க பண்ற இந்த இதுக்கு சக்தி இருக்கு நான் ரெண்டு மூணு எக்ஸாம்பிள்ஸ் என்னோட பாடி முகப்பேர்லாம் கிளாஸ் நடத்தும் போது வந்த அனுபவங்கள் நான் சொல்கிறேன் ஓகேவா ஒரு ஆத்மா நான் பாடியில் கிளாஸ் எடுக்கும் போது எங்கள் பாடி அந்த கீதா பாடசாலை எப்படி இருக்கும்னா ரோட்டோரமாக ஒரு வைன் ஷாப் இருக்கும் அதுக்கு பின்னாடி பில்டிங் எங்களுடைய மெடிடேஷன் சென்டர் அப்போ அது வந்து நிறைய பேர் வந்து வைன் ஷாப் இருக்கிற இடத்துல வரவே மாட்டாங்க கரெக்டாக அப்போ அந்த ரோட்ல வரவங்க என்ன பண்ணுவாங்க வைன் ஷாப்னு பார்த்தா அதே வழியாக போயிடுவாங்க இது உங்களுக்குள்ளதான் வந்தே பார்க்க மாட்டாங்க அப்படி ஒரு ஆத்மா ஒரு நாள் என்னுடைய செவன் டே ஐ மீன் கிளாஸ்க்கு வந்தார் செவன் கோர்ஸ் எடுத்துக்கிட்டாரு அப்போ நான் கேட்டேன் எப்படி நீங்கள் வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன பதில் என்னென்னா நான் ஈவினிங் ஆனால் வாக்கிங் வருவேன் அப்படி வருவோம் இந்த வைங் ஷாப் தான் நேராக போயிடுவேன் ஒரு நாள் கூட இந்த இந்த கட்டில் உள்ள திரும்பணும்னு தோணவே இல்லை ஒரு நாள் வாக்கிங் டிஃப்ரெண்டாக போமேன்னு சொல்லி இது வழியாக வந்தேன் பார்க்கும்போது அடுத்த பில்டிங்கே வந்து ராஜயோக தியானம் இலவசம்னு போட்டிருந்தது அப்படி நான் உள்ளே வந்தேன் ஆக்சுவலாக இந்த ரோட்டில் திரும்ப வேண்டிய அவசியம் எனக்கு இல்லவே இல்லை நான் ஏன் இப்படி ஒதுவாக வந்தேன்னு தெரியல பார்க்கும்போது இந்த போர்டு கண்ணில் பட்டோன்னு சரி இலவசம்னு போடுறாங்க என்னன்னு கேட்கலான்னு உள்ளே வந்தேன் பத்து அவன் சார் டிஸ்கஸ் முடிச்சார் அப்படின்னு என்ன அவருடைய டைம் வரும்போது தானா விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு என்ன இவர் ரோட்டில் வாக்கிங் போனா ஏதோ டச் ஆகுது இப்படி போய் பாருன்னு வருது இப்படி வர்றாரு பார்க்குறாரு இந்த போர்டை பார்க்கணும்னு இருக்கு போர்டை பார்க்குறாரு உள்ளுக்குள்ளே வந்தார் இவருக்கு அது அதுதான் அதுமாதிரி ஒரு சகோதரி அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க ஒரு சச்சங்க போறாங்க அந்த சச்சங்க போ அப்படின்னு அது நல்லா அங்கே போனால் அவங்களுக்கு வந்து மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும்லாம் சொல்றாங்க அப்போது இவங்க வந்து இவங்க அம்மாவெல்லாம் கூட்டிக்கிட்டு ஆட்டோ எடுத்துட்டு ஆட்டோ டிரைவர் கிட்ட வந்து இந்த சச்சங்க இருக்கிற இடத்துக்கு போவாங்க அண்ணா நகர்ல போ சொல்றாங்க அப்படி அவங்க போறாங்க ஓகேவா போய் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்றாங்க எல்லாம் வராங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு வாரம் கேட்டோம்னா அங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்கிறாங்க என்ன நான் சொன்னனே நீ போனியா நான் போனேன் தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு அப்போ தான் கேட்கும்போது தான் தெரியுது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன சர்ச்சங்கம் வேற இவங்க போன சர்ச்சங்க வேறு இவங்க ஆட்டோ டிரைவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கலாம் அங்கே கொண்டு போங்கன்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு தெரிஞ்ச சச்சங்க வந்து ராஜயோக சென்டர் தான் அதாவது நம்ம தமிழ்நாடோடைய ஹெட் குவார்ட்டர்ஸே தான் அங்கே தான் கொண்டு போட்டுருக்காங்க இவங்க ஒரு வாரம் போய் செவன் டேஸ் கோர்ஸ் முடிச்சிட்டாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சரி நீங்கள் சொல்கிற சச்சங்க வேணாம் எனக்கு இந்த சர்ச்சங்கே போதும் அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அவங்க ராஜயோகியாக இருக்காங்க அவங்க டாக்டராக இருக்காங்க பிஜி முடிச்சிருக்காங்க ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க எங்கள் பாடியில் ஈவினிங்ல வந்து தேர்ஸ்டே தேர்ஸ்டே கிளாஸ் எடுப்பாங்க ரொம்ப தங்கமான ஆத்மா ரொம்ப டவுன் டு எர்த்து நான் பெரிய படி படிச்சிருக்கேன் அந்த பந்தா தான் சுத்தமாக கிடையாது ரொம்ப தங்கமான அப்போ அவங்களுக்கு எப்படி டச் ஆகுது பாருங்களேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு சத்சங்க போக சொல்கிறாங்க அது வேறு ஏதோ சச்சங்கு இவங்க ஒரு ஆட்டோக்காரங்கன்னு சொல்றாங்க அந்த ஆட்டோக்காரன் கொண்டு போய் ஏற்கனவே இடம் வந்து ராஜோக சென்டர் அப்படி இவங்க சவண்ட் டிஸ்கஸ்வார அதாவது உங்கள் நேரம் வரும்போது எப்படி எப்படியாவது வந்து சேர்ந்துருவீங்க ஓகே இது ஒன்று இவங்க கேட்ட ரெண்டாவது கேள்வி என்னென்ன கனெக்ஷன்ல போய் இறைவன் கிட்ட சக்தி வாங்கி கொடுத்து இது ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக போய் ஒரு சாது சன்னியாசிக்கு நம்ம ராஜகஸ் எடுக்க கூடாது ஏன் நம்ம ராஜ இறைவனோட அறிமுகம் கொடுக்க கூடாதுன்றதுக்காக இவங்க ஒரு நாள் கிளம்பியே போயிட்டாங்க அவங்க வீட்டு பக்கத்துல வந்து ஒரு சச்சங்கு அவங்க கோவில் நடத்துறாங்க அன்னதானம் வழங்குறாங்க அந்த அளவுக்கு பைசா இருக்கிற ஒரு சாது அவருக்கு நிறைய டிசேபிள்ஸ் இருக்காங்க ஓகே அந்த சாதுக்கு எப்படி போய் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறது நம்ம சாதாரண ஆடு ஓகேவா நம்ம வந்து ஒரு சொல்றேன் இறை பக்தன் வீட்டில் இருந்து நம்ம இறைவனை நினைவு பண்றோம் இல்லை சென்டருக்கு போய் நினைவு பண்றோம் இவ்வளோதான் நம்மளோட வேலை இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த சாதுக்கு போய் சொல்றதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற யாராவது தெரிஞ்சவங்க இருக்கணும்ல அப்படி பார்த்தா இவங்க குடும்பத்து வழியில சொந்தம் ஒரு ஒரு அங்கிள் இருக்காரு அவர்கிட்ட சொல்லி பண்ணலாம் அப்படின்னு நினச்சி அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க இந்த மாதிரி நான் ராஜீவ் ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லாயிருக்கு அது இருக்குது இது வந்து இந்த சாதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா ஆமாம் அவங்க டீம்லேருந்து வந்தாங்க ஒரு பதிமதி பேர் வந்தாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்தாங்க எங்கள் சாது அடித்து வரட்டார் எங்களுக்கு தெரியாததா நீங்க சிவனை பத்தி எங்களுக்கு கற்று கொடுக்குறீங்க நாங்க படிக்காத பெரிய புராணமா நாங்க படிக்காத திருவாசகமா நாங்க படிக்காத அந்த புக்கா நாங்கள் படிக்காத இந்த புக்கா எங்களுக்கு நீ கிளாஸ் எடுக்காதியா உனக்கு ஏதாவது தெரியணும்னா வா நான் சொல்லி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் என்னைக்கு நான் போய் நாலேஜ் கொடுக்கறது எனக்கு உண்மையே புரியலையே நம்ம விநாசத்தோட பக்கத்தில் போயிட்டு இருக்கோம் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டான் பாருங்களேன் நான் என்னோட அனுபவம் சொல்றேன் முப்பத்தி எட்டாவது வயசுல நான் வந்து இந்த நாலேஜுக்கு வரேன் எனக்கு இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகுது ஓகேவா நான் வந்து பக்தியில சிவபக்தன் தான் இந்த முப்பத்தி ரெண்டு வயசுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா எல்லா சிவராத்திரிக்கும் ராத்திரி ஒரு ஏழு மணிக்கு சிவன் கோயில் போக ஆரம்பிச்சுன்னா பாடி வெள்ளி அப்படியே ஊரெல்லாம் சுத்தி அதிகாலையில் காலப்புறம் ஆறு ஏழு மணிக்கு வந்து திரும்பி பாடி சிவன் கோயில் வந்து முடிப்போம் இப்படி பல கோயிலில் போகும்போது பாடி சிவன் கோயிலில் பட விளக்கம் நடக்குது அது ராஜயோகத்தோட பட விளக்கம் நடக்குது அதில் வந்து சங்கர்னு ஒருத்தர் இல்லவே இல்ல அவர் சிவனே இல்லை அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு சமக்கம் சண்டைக்கு போயிட்டேன் ஓகேவா இது ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன் என்ன சொல்ல வரேன்னா என்ன அன்னைக்கே உருப்படியா சொல்லி இருந்தாங்கன்னு வச்சுக்காங்களேன் நான் அன்னைக்கே ராஜவோகியா இருப்பேன்ல இது 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 ஒரு ஒரு பார்வை இனி ஒரு பார்வை என்னன்னா என்னோட பக்தி கோட்டா முடியல அதனால அன்னைக்கு அவங்க கூட சண்டை போட்டேன் முப்பத்தெட்டாவது வயசு எனக்கு நாலேஜ் வருது வரேன் அப்படின்னா என்ன நமக்கு பக்தி கோட்டா முடியாத வரைக்கும் நம்ம என்ன நம்பிட்டு இருக்கோமோ அதை தான் நம்பிட்டு இருக்கோம் நம்ம உள்ள வரமாட்டோம் அப்போ இந்த சாது சந்நியாசிகள் வந்து அவங்க பக்தியில உச்சகட்டத்தில் இருக்காங்க அவங்களுக்கு நீங்க போய் கிளாஸ் எடுக்கிறதெல்லாம் வந்து அவ்வளவு கரெக்டா இருக்காது இருக்காது அப்போ இது எப்படி பாக்குறது நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் நம்ம இந்த மாதிரி யூடியூப் ஸ்பேஸ்லாம் போடுறோம் பேப்பர் நம்ம யூடியூப் வீடியோ போடுறோம் ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் பார்க்குறாங்க அப்படின்னா என்ன உலகத்துல தமிழ் பேசுகிறவங்க ஆறு கோடி ஏழு ஏழு கோடி இருக்காங்க அவ்வளோ இருந்து எவ்வளவு பார்க்கறான் அவ்வளோதான் இவ்வளோ பார்க்க வேண்டிய டைம்ல தான் பார்ப்பாங்க அது வரைக்கும் தான் கதை ஓடும் ஓகேவா சோ நம்ம வந்து உடனே எனக்கு இது தெரியும்னு போய் அது கரெக்டான மெத்தடே கிடையாதுங்க அப்புறம் நீங்க ஏதோ ஒன்று ஃபாலோ பண்றீங்க நான் ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணுறேங்க நம்ம ரெண்டு நூறு பத்து நிமிஷம் பேசுறோம் நான் என்னோட ஃபாலோ பண்ணுறதெல்லாம் உங்க தலையில கட்ட முடியுமா நான் நீங்கள் உடனே அதை நம்பிடுவீங்களா உடனே அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களான்னா அது நம்ம சரியான இருக்காது அதுக்கு பெஸ்ட் என்னென்ன யாராவது ஒருத்தர் கிட்ட சொல்யூஷன் கேட்க வருவாங்க அப்போ நீங்கள் சொல்யூஷன் கொடுக்கும்போது அந்த சொல்யூஷன் வந்து ஆச்சரியமுட்டுற மாதிரி இருக்கும் மக்களுக்கு எப்படி இதெல்லாம் மாதிரி சிந்திக்கிற அப்படின்னு கேட்பாங்க இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல புரியுற மாதிரி இப்போ எனக்கு அந்த ஹார்ட் அட்டாக் வரும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் டாக்டர் ஒன்று ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போடான்னு நம்பிங்களா அவர் வந்து ஒரு மார்பிள் மார்பிள் ஷாப் நடத்துகிறார் ஓகேவா பெரிய கடை அது பக்கத்து கடை என்னன்னா பழைய கார்கள் எல்லாம் விக்கிற கடை அது ரொம்ப பெருசு அவங்களுக்கு விக்கிறதுக்காக வரக்கூடிய நிறைய கார்கள் என்ன பண்றோம்னா இவன் வீட்டுக்கு இவன் கம்பெனிக்கு முன்னாடி நிறுத்திடுறாங்க அது வந்து இவனுக்கு பயங்கர அசௌகரியமா இருக்கு இவன் எத்தனையோ வந்து சொல்லிட்டான் அந்த மாதிரி என் கம்பெனிக்கு முன்னாடி நிற்காதீங்க நிறுத்தாதீங்க எனக்கு வர கஸ்டமர்ஸ் வந்து பாதிக்குது அப்படின்னு ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி என்னடா அவங்க யூடியூப் வீட்டில் நிறைய பேர் பார்க்குறாங்களா வக்கீல் பார்க்குறாங்க போலீஸ் பாக்குறாங்களாம் சொல்றா அவங்கக்கிட்ட அவங்க கிட்ட ஏதாவது ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடு இந்த மாதிரி நிறுத்தாமல் பண்றதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா பார்க்கலாம் அப்படின்னா அப்போ நான் அவன் என்ன நினைச்சான் உடனே நாலு ஃபோன் நம்பர் தருவேன் அப்படின்னு நினச்சான் அப்போ நான் சொன்னேன் இது சரியான மெத்தட் கிடையாது அப்படின்னு எது போலீஸு கோர்ட்டுக்கு போகிறது சரியான மெத்தட் கிடையாது நான் என்ன சொன்னேன் நம்ம எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளுன்றது வந்து எதிர்கால எதிரில் இருக்கவங்க வந்து கெஸ்ட் தான் பண்ணுமே தவிர அவங்க கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கக்கூடாது இப்போ சப்போஸ் இவனுக்கு வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் தெரியும்னு வச்சுக்கங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க அந்த இன்ஸ்பெக்டர் அந்த ஸ்பாட்டுக்கே வந்துட்டாருன்னு வச்சுப்போம் பிரச்சனைக்கு சால்வ் பண்ண இறங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு இன்ஸ்பெக்டர் மேல ஐஜியே தெரியும்னா அப்போ உனக்கு இவ்வளவுதான் தெரியும்ன்றது அவனுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல அதை நம்ம எக்ஸ்போஸே பண்ணக்கூடாது நம்மளுடைய ஸ்ட்ரெங்க் என்னன்றது எக்ஸ்போஸே பண்ணக்கூடாது ஆக்சுவலா இவங்க அப்பாவே போலீஸ் தான் ரிட்டையர்டு ஆனா போலீஸ் தான் அப்போ ஏதாவது ஒரு அவங்களுக்கு தெரிஞ்சு இவங்க அப்பா போலீஸ் தான் ஆனா இது வரைக்கும் ஆக்ஷனே எடுக்காம இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுனாவே ஒரு பயம் வரும் கரெக்டா அப்புறம் என் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னேன் எனக்கு அட்டாக் வரும்போது நீ வந்த கூட்டின்னு போகிறது ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போகிறது நீ வந்த நீ ஒர்க் பண்ற இடத்துல உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன் டக்குனு பக்கத்துல இருந்து வந்து ஹெல்ப் பண்றதுக்கு அந்த ஆள் தான் வர முடியும் அந்த ஆள் அந்த டைம் இதெல்லாம் பார்க்க மாட்டான் வாசலில் இது இருந்துச்சு அதெல்லாம் அவன் தான் உனக்கு இந்த ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ண நான் கூட கிடையாது நான் எங்கேயோ இருக்கேன் அப்போ நீ சொந்தம் பந்தம் நெய்பர்கிட்ட எல்லாம் நல்ல ரிலேஷன்ஷிப் தான் வச்சுக்கணுமே தவிர சண்டை சாச்சரோட போகக்கூடாது ஸ்லோ டெய்லி சொல்லிட்டே இருக்கு இந்த மாதிரி எப்போ பார்க்கும்போது சொல்லு இந்த மாதிரி வைக்க முடியும் கொஞ்சம் அசகரமாக இருக்குதுன்னு மட்டும் சொல்லு அவங்க ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க உன் பேக்ரௌண்ட் என்னென்னு புரிஞ்சுப்பாங்க உன் பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் என்ன நீ எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ சமாதானமாக போயிட்டு இருக்கேன்னு தெரியும் அதுக்கப்புறம் இப்போ என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட் அந்த அதற்கானக்காரன் கத்திரத்து கிடையாது அவங்ககிட்ட அப்படின்னா நான் யாரோ ஒருத்தர் ஏதாவது சொல்லியிருப்பாங்க ரியலாக ஒரு பேக்ரவுண்ட் வெயிட்டுங்க நீங்கள் அவர்கிட்ட சண்டையெல்லாம் போடாதீங்க தேவையில்லாததெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலாக இவன் இருக்கிறது சொந்த இடத்துல அவங்க இருக்கிறது வாடகை இடத்துல புரிதுங்களா ஸோ நம்ம எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்றதுக்கு நம்ம எங்கேயுமே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க கெஸ் பண்ணிட்டே இருக்கட்டுமே புரியுங்களா ஒரு ஒரு ராஜ்யோகிக்கும் ஏன் ரொம்ப சூப்பர்னா அவங்களோட ஹையஸ்ட் கமாண்ட் வந்து இறைவனே தான் நேரடியாக தெரிஞ்சு வச்சிருக்கோம் இறைவன் பேர் என்ன அவர் எங்க இருக்காரு என்ன பண்ணிருக்காரு எல்லா டீட்டெயிலோட உட்காந்து நிற்கும் ஓகேவா ஸோ ஒரு சாத சன்னியாசிகளிட போய் நீங்கள் உடனே நாலேஜை டம்ப் பண்றது கரெக்ட்டு கிடையாது அது பாருங்களா இது யூடியூபில் வீடியோவில் தவிர நான் பார்க்குறேன் ஒவ்வொருத்தரையும் ராஜீவ் கற்றுக்கு பாருங்களா இதே கிறிஸ்டின்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அல்ல இல்லையே சொல்லிட்டு அவங்க மத மாத்ததுக்கு ட்ரை பண்ணுறேன் நம்ம என் ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க நிறைய பேர் பார்த்தோன்னே ஆரம்பிச்சிருவாங்க பைபிளை பற்றி ஆரம்பிச்சிருவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் அவனை கட் பண்ண தான் ப்ராப்ர கரெக்டாக ஒருவேளை நானே இந்த ராஜீவ் கற்றுக்கு ராஜ்வங்கன்னு சொன்னேன் என்ன கட் பண்ண தான் பார்ப்பாங்க அது கரெக்டாக நம்ம தெரிய கிடையாது ஃப்ரெண்டுன்னா ஃப்ரெண்டாக பார்க்கணும் அவ்வளோதான் அவங்க ஏதாவது ப்ராப்ளம்னு கேட்கும் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் மட்டும் கொடுங்க அந்த சொல்யூஷன் வித்தியாசமா இருக்கும் அவனுக்கு ஏன்னா ராஜயோகத்துல வந்து எப்ப சொல்றோம் எண்ணம் சொல்லி சேர்ந்த காயப்படுத்தாதான் சொல்றோம் அப்ப எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும் போது எங்க இதெல்லாம் கத்துக்கிட்டேன்னு தோணி அவங்களா கேட்பாங்க ஒரு நாள் ராஜயோகத்துக்கு வருவாங்க நம்ம போடுற எண்ணம் போல் வாழ்வு வீடியோ ஒரு மினிட்டுக்குள்ளதான் இருக்கு அதை பார்த்தே நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் வந்து சாத்வீக வழியில வந்துட்டாங்க நிறைய பேர் ஆன்மீக வழிக்கு வந்துட்டாங்க அதில் வந்து நம்ம ஒன்றுமே என்ன சொல்கிறது கிளாஸ் எடுக்கிற மாதிரிலாம் இருக்குது அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதுவே ஒருத்தர் வந்து ஸ்லோவாக கால கால காலப்போக்கில் அவங்கள மாற்றிடுது ஓகே அவங்க கிட்ட இனி ஒரு கேள்வி என்னென்ன இன்றைக்கி வந்து டெக்னாலஜி சூப்பராக இருக்குது இல்லையா ஹையஸ்ட் லெவலில் இருக்குது இப்போ யூடியூப் வீடியோ வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து ஐநூறு ஆயிரம் பேர் தான் வியூஸ் பார்க்குறாங்க ஒரு வீடியோவில் இவ்வளோ டெக்னாலஜி இருக்கும் பொதுமக்கள் எதுவுமே பார்க்காத போது கடைசியில் வந்து கரண்ட் இருக்காதுன்றாரு பரமாத்மா இல்லை சாப்பிடறதுக்கு உணவு இருக்காதுன்னு சொல்றாரு இப்படி ரொம்ப கோரதாண்டா ஆடும் போது அதாவது களி அந்த டைம் எப்படி நீங்க நாலேஜ் கொடுப்பீங்க எப்படி ஆளுக்கு புரிய வைப்பீங்க எப்படி வருவீங்க கூப்பிட்டு வருவீங்க அப்படின்ற பாருங்க இப்ப வர ஐநூறு ஆயிரம் கம வியூஸ் பார்த்து வரக்கூடிய ஆத்மாக்கள் ராஜயோகிகள் ராஜயோகத்தை ஃபாலோ பண்ணுவாங்க அவங்களும் சத்திய கொத்திரம் வந்து போறவங்க கடைசியில் கேக்குறவங்க இந்த கிளைமாக தெரிஞ்சிருக்கணும்ன்றது தெரிஞ்சுப்பாங்க அவ்வளவுதான் அப்படின்னா என்ன நம்மளாம் ஒரு ஆத்மா ஓகே ஆத்மான்ற பார்வையில் நம்ம எல்லாருமே சகோதர சகோதரர்கள் ஆண் பெண்ணுன்னு பார்த்தா சகோதர சகோதரி நமக்கு மேலே ஒருத்தர் இருக்காரு அவரதான் இறைவன் சொல்றோம் ஆத்மாக்களின் தந்தைன்னு சொல்றோம் அவரை பரமாத்மான்னு சொல்றோம் இயற்கை சிவன் உலகம் அவர் அல்லா ஜகோ காடு அப்படின்னு சொல்லுது இந்த நாலேஜ எல்லாரும் அந்த டைம் தெரிஞ்சுப்பாங்க அது தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நீங்க ராஜோகம் செவன் டேஸ் கோர்ஸ் படிக்கணும்னு அவசியம் இல்லை கத்துக்க மாட்டாங்க ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் மாதிரி கிளைமேக்ஸில் நம்ம சினிமா பார்க்குறோம் கிளைமேக்ஸ் என்ன பார்க்க விருப்பப்படுறோம் இந்த கதையோட எண்ட் பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்றோம் கிளை பாயிண்ட் என்ன ஒரு சினிமாவில் ஹீரோ ஹீரோயின் சேர்ந்துருவாங்க வில்லனை போட்டு தள்ளிடுவாங்க கரெக்டாக இது மாதிரி தானே ஏதாவது ஒரு கிளைமேக்ஸ் அதே மாதிரி இந்த ட்ராமாவோட கிளைமேக்ஸ் தான் நம்ம ஆத்மான்ற ஒரு புரிதல் வந்துடும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அவ்வளோ தெரியறதுக்கு நியூஸ் பேப்பர் கடைசியில் அந்த மாதிரி வந்துடும் ஏதோ ஒரு யூரோப்பியன் தலைவர் சொல்லுவார் உடனே மக்கள் கேட்டுருவான் அவ்வளவுதான் சரியா அவங்க கிட்ட எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் நீங்கள் இதுக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நினைக்கிறேன் முடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ